வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வாசிப்பு இயக்கத்தை பற்றின ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்பு இயக்கம் மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் அரசு பள்ளிகளை மட்டும்தான் செயல்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக 11 மாவட்டங்களில் இருக்கிற 11 ஒன்றியங்களை மட்டும்தான் சோதனை முறையில் செயல்படுத்தினாங்க. இப்போ இந்த திட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கனால எல்லா மாவட்டத்துக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்தில் மாணவர்களோட கற்றல் திறனுக்கு ஏற்ற மாதிரி நுழை, நட, ஓடு, பற அப்படிங்கிற 4 கேட்டகரியில் புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக, வேர்ட்ஸ் கம்மியாக வந்து இருக்கிறனால மாணவர்கள் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. இந்த வாசிப்பு இயக்கத்தில் யார் வந்து பயிற்சியாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்லாம் செயல்பட்டுருக்காங்க. வாசிக்கத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 11 ஒன்றியங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, எங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய தன்னார்வலர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்காகவே இந்த குட் நியூஸு, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகள்லையுமே இந்த வாசிப்பு இயக்கத்தை விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் தான் இங்கேயும் வந்து பயிற்சியாளராக அவங்க போடுவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து கிடையாது. உங்கள் பிஆர்டிட்டேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாசிப்பு இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் வாண்டட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேகன்சிலாம் வந்து பிஆர்டிஸ் வந்து கணக்கெடுப்பாங்க. எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இளந்தேடி கல்வி தன்னார்வலரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு அழைப்பு வந்து பிஆர்டிஸ்ட் இருந்து மட்டும்தான் வரும். இதுக்குன்னு தனி அப்ளிகேஷன் ஃபார்மோ இல்லை வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஒன்லி பிஆர்டிஸ் மட்டும்தான் உங்களைய கால் பண்ணுவாங்க. அடுத்த கல்வியாண்டிலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த வரக்கூடிய இந்த இயர் எண்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின தகவல் தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் யாருக்காவது பிஆர்டிஸ்ட்லேருந்து இந்த வாசிப்பு இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக கால் வந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கப்பா. சப்போஸ் நீங்கள் இந்த வாசிப்பு இயக்கத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஸ்கூல்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி இந்த வாசிப்பு இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் அவங்களோட ஒர்க்கு நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களும் ஐடிகே தன்னார்வலராக தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதை பற்றின குட்டி அப்டேட்ஸ் கிடச்சா கூட நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.